ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் வரலட்சுமி விரதம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வரலட்சுமி விரதம், லட்சுமி விரதத்திற்கான நேரம், வழிபடக்கூடிய முறைகள், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் வருகின்ற மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தான் வரலட்சுமி விரதம். வரலட்சுமி நோன்பு, சுமங்கலி நோன்பு, சுமங்கலி விரதம் அப்படின்னு பல பெயர்களில் சொல்லப்படுது. இந்த விரதம் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் பெண்களால் கடைப்பிடிக்கப்படுகின்ற விரதம். கணவருடைய ஆயுள் அதிகரிக்கணும் அப்படின்னும், திருமணமான பெண்களும் நல்ல கணவர் அமையணும் அப்படின்னும், திருமணமாகாத பெண்களும் இந்த விரதத்தை கடைபிடிப்பது ஐதீகம். செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய வரலட்சுமி தேவியின் எட்டு அவதாரம் அனைவருக்குமே தெரியும். இவங்களை அஷ்டலக்ஷ்மிகளாக வழிபடுறது உண்டு. அவள் செல்வம், செழிப்பு, தைரியம், ஞானம் இவற்றின் தெய்வீக அருளாளர் என்று போற்றப்படுகிறது. இந்த விரதத்தில் பக்தர்கள் தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்தினருக்கும் ஏராளமான ஆசீர்வாதங்களை வரலட்சுமி தேவியிடம் பெறுகிறார்கள். வரலட்சுமி பூஜையில் பங்கேற்பது லக்ஷ்மி தேவியின் எட்டு விதமான வெளிப்பாடுகளையும் போற்றுவதற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சடங்கு பல்வேறு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது. அஷ்டலக்ஷ்மி என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். தனம், இந்த சடங்கு நிதி, செழிப்பு மற்றும் செல்வத்தை ஈர்க்கும் அப்படின்னு நம்பப்படுது. தானியம், உணவு மற்றும் தானியங்கள் மிகுதியாக இருக்கிறதுக்காக தானிய லக்ஷ்மி பக்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உணவு மற்றும் தானியங்கள் ஏராளமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆரோக்கியம், நல்ல உடல் நலனுக்கான ஆசீர்வாதம் வேண்டுதலுக்காக செய்யப்படுகின்ற விரதம். சம்பத்து, செல்வம் மற்றும் சொத்து, பொருள் மற்றும் சொத்துக்கள், செல்வ சேர்க்கைக்கு ஆசைப்படுறவங்க செய்யக்கூடிய விரதம். சந்தானம், நல்லொழுக்கமுள்ள சந்ததிகள் வரணும் அப்படின்றதுக்காக, ஆரோக்கியமான சந்ததியினர் பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் செய்யக்கூடிய விரதம். தீர்க்க சுமங்கலி பாக்கியம், கணவருடைய நீண்ட ஆயுள், ஒருத்தருடைய துணையோட நீண்ட ஆயுளுக்கு பிரார்த்தனை செய்கிறது. வீரம், சவால்களை எதிர்கொள்ள உள் வலிமை மற்றும் தைரியத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய பூஜை. கஜலக்ஷ்மி, கடன்களிலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்றதுக்காக, நிதி சுமைகளிலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்றதுக்காக செய்யக்கூடிய பூஜை. திருமணமான பெண்கள் இந்த நாளில் பாரம்பரியமாக விரதம் இருந்து பூஜை செய்ததுக்கு அப்புறமா தங்களுடைய நோன்மை முடிச்சுக்குவாங்க. வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது பக்தியை வெளிப்படுத்துறதுக்கும் வரலட்சுமி தேவியோட ஆசீர்வாதம் பெறணும் அப்படிங்கிறதுக்கும் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. கடைசியில் வாழ்க்கையில் பல்வேறு வகையான செழிப்பு மற்றும் நல்வாழ்வை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த வரலட்சுமி விரதம். ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி வருகின்ற வெள்ளிக்கிழமையில் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுது. ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வரலட்சுமி விரதம் மிகப்பெரிய பண்டிகையாக கொண்டாடப்படுது. வரலட்சுமி அப்படின்னாலே கேட்கும் வரங்களை தரும் அன்னை என்பதால் சுமங்கலி பெண்கள் இந்த நாளில் அம்பிகையை வீட்டுக்கு அழைத்து பூஜை செய்து பலவிதமான வரங்களை அம்பிகை மிடந்து பெறுவதற்குரிய ஒரு நாளாக சொல்லப்படுது. கணவர் மற்றும் குடும்பத்தில் இருக்கிறவங்க நலனுக்காக பெண்கள் இந்த விரதத்தை இருக்கிறது உண்டு. வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால வீட்டில் செல்வ வளம் பெருகும். அஷ்டலக்ஷ்மிகளும் வீட்டில் வாசம் செய்வார்கள். திருமணமான பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும். திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு தாங்கள் விருப்பம் போல நல்ல கணவரும் மகிழ்ச்சியான சிறப்பான திருமண வாழ்க்கையும் அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இழந்த செல்வங்கள், சொத்துக்கள் போன்றவற்றையும் நம்ம பெற முடியும் இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால. இந்த வருடம் வரலட்சுமி விரதம் எப்போ வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆகஸ்ட் மாதம் 16 தேதி ஆடி மாதத்தில் நிறைவு நாளான ஆடி 31 அன்னைக்கு வருது. இந்த ஆண்டு திருமாலுக்குரிய ஏகாதசி திதியும் சுக்கர பகவானுக்குரிய நட்சத்திரமான பூரண நட்சத்திரத்திலையும் இணைந்து வர்றது கூடுதலான சிறப்பு. அன்றைய தினம் காலை 5:57 மணிலிருந்து 8:14 வரையிலான நேரமும், பகல் 12:50 3:08 வரையிலான நேரமும், மாலை 6:55 இரவு 8:22 வரையிலான நேரமும் வரலட்சுமி பூஜை செய்வதற்கான முகூர்த்த நேரமாக சொல்லப்படுது. வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க கேட்கிற வரங்களை மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அம்பிகை அருள்வாள் அப்படிங்கிறது நம்பிக்கை. வரலட்சுமி விரதத்தை மகாலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. இது ஆடி மாத வளர்ப்புறையில் வருகின்ற வெள்ளிக்கிழமையில் கடைபிடிக்கப்படுகின்ற விரதம் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் விரதம் இருந்தால் 16 வகையான செல்வங்களையும் அன்னை வழங்குவாள் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த நாளில் அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம்,
லலிதா சகஸ்ரநாமம், மகாலட்சுமி அஷ்டோத்திரம், இது எல்லாத்தையுமே துதிக்கிறதுனால நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும்.